இன்றைக்கி நம்ம வேறு ஒரு வித்தியாசமான தலைப்பை பார்க்க போகிறோம். தனுசு ராசி, ராசிகளில் தனித்துவம் பெற்ற சில ராசிகள் இருக்குது. அதில் தனுசு ராசிக்கு முதல் இடம் கொடுத்தே ஆக வேண்டும். காலபுருஷனுடைய பாக்கியஸ்தானம் 9 இடம், குரு பகவானுடைய மூலத்ரிகோணஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய தனுசு ராசி. இந்த தனுசு ராசியில் 3 நட்சத்திரங்கள் வரும், மூலம், பூராடம், உத்திராடம். ஒவ்வொரு ராசியிலும் சரியாக 9 பாதங்கள் வரும், 3 நட்சத்திரங்கள் வரும். அதே மாதிரி தனுசு ராசியிலும் மூலம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4 பாதங்கள், மற்றும் உத்திராடம் 1 பாதம் முடிய தனுசு ராசியில் வரும். தனுசு ராசி எப்பவுமே, தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும், உங்களுக்கு லட்சியங்கள் ரொம்ப அதிகம். சிறு வயதுலேருந்தே ஏதாவது சாதிக்கணும், பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கொள்வது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய மனிதர்கள்ட்ட பேசுறது, அவங்களோட நட்பு வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப இயல்பாகவே வரும். தவிர பெருவாரியான தனுசு ராசி அன்பர்கள் நிறையா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறேன்னு போய், இருக்கிறதும் போய் பறக்கிறதும் போய், மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களும் நிறைய பேர் இருக்காங்க. தனுசு ராசிக்கு எந்த திசைகள் அற்புதமான திசைகளாக வரும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இப்போது நான் சொன்ன மூலம், பூராடம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்களை கணக்கில் எடுத்துக்கணும். மூல நட்சத்திரம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரம் வந்து அவ்வளோ பெரிய பலனை செய்துவிடுமா என்று கேட்டால் சந்தேகமாக தான் சொல்லணும். பிறவி ஜாதகத்தில் அதுக்கு நிறைய அமைப்புகள் வேண்டும். அதே போல்தான் பூராட நட்சத்திரமும். ஆனால் தனுசு ராசியில் பிறந்த, உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய திசை சற்று பிறவியிலேயே வந்துடும். ஆனால் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கோ, பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கோ வெகு நிறைய ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, மூல நட்சத்திரம் முதல் பாதத்தில் ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா, கேது திசை என்பது ஒரு 7 அப்படின்னு வச்சுக்கோங்க, 6-7 அப்படின்னா அது ஒரு 6-7 போய், சுக்கரதிசை பூராட நட்சத்திரம் ஒரு 20 போய், 27 தான் ஒரு சூரிய திசை வரும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் பிறவியிலேயே சூரிய திசை தான் ஆரம்பிக்கும். ஆகக்கூடி பெருவாரியான தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரிய திசை என்பது சாத்தியம், அது இல்லாமல் இருக்கவே முடியாது. அப்போ சூரிய திசை ஒரு 27 இல்லை 20 வருது அப்படின்னா, இல்லை பிறவியிலேயே வந்து சுக்கர திசையில் பிறக்கிறாங்கன்னா ஒரு 15-20 சூரிய திசை வரும். அப்போ சூரிய திசை எஸ்பெஷலாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கோ, பூராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கோ, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கோ இந்த சூரிய திசை என்பது மிக மிக முக்கியமான ஒரு திசை. இந்த சூரிய திசையில் தான் இவர்களுக்கு, இந்த ஒளி பொருந்திய சூரியன் தான் தனிப்பட்ட ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் ஆட்சியோ உச்சமோ சுபகிரகங்களோட சேர்க்கையோ பார்வையோ பெற்றிருக்கும் பட்சத்தில், நல்ல நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிற பட்சத்தில், லக்னத்துக்கு சுபராக இருக்கக்கூடிய பட்சத்தில், இந்த சூரிய திசை என்பது இவர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்னா, படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் படிப்பில் தனித்துவம் பெற்று விளங்குவார்கள். சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அதீத புத்திசாலியாக இருக்கக்கூடியது இந்த தனுசு ராசி சூரிய திசையில். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோ, இல்லை IELTS ஃபாரின்க்காக போகிறதுக்காக எழுதுறதோ, இல்லை IIM, இல்லை ஒரு கேட் எக்ஸாம், டாஃபல் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய பல தேர்வுகள் இருக்குது. இந்த தேர்வுகளில் முதன்மையான அளவில் மார்க் எடுத்து மிக பிரபலமான ஒரு காலேஜஸில், யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடச்சி போகிறதுங்கிறது இந்த சூரிய திசையில் நிகழும். அதே மாதிரி மூல நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு சற்று சூரியன் வலுப்பெற்று சுபகிரகங்கள் பார்வை சேர்க்கை கொண்டு நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய ஜனன ஜாதகத்தில் அந்த சூரிய திசை வருமானால், 27 அந்த சூரிய திசை சரியாக வரும் அவர்களுக்கு அப்படின்னா, 26-27 கொண்டு போய் பெரிய இடத்துல உட்கார வச்சிடும். என்ன இடத்துல உட்கார வைக்கணும்னா, சாதாரணமாக சுற்றிட்டு இருந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு கண் இமைக்கிற நேரத்தில்
பெரிய பதவியில் போய் உட்கார்றது, வேலையில் கிடைக்கிறது, கார் வாகனம், பெரிய பங்களா போடுற வீடுகள் வாங்கி சட்டன சமுதாயத்தில் பெரிய லெவலில் போய் உட்காந்துருவாங்க. பார்க்குறவங்களாம் ஏண்டா வாடா போடான்னு சொல்லிட்டு இருந்தவங்கலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா, சார் வாங்க சார், குட் மார்னிங் சார், வணக்கம் சார், உட்காருங்க சார்ன்னு சொல்கிற அளவுக்கு மாற்றிடும். இந்த அமைப்பு வந்து சூரிய திசை இந்த 6 வருஷங்காலங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தரக்கூடிய திசையாக இருக்குங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இதுக்கு ஈக்குவலாகவோ இதற்கு இதை விட அதிகமாகவோ இருக்கக்கூடியது செவ்வாய் திசை தனுசு ராசி நண்பர்களுக்கு. இதற்கும் கண்டிஷன்ஸ் உண்டு, விளக்குகள் உண்டு. இந்த செவ்வாய் என்பது உங்கள் பிறவி ஜாதகத்தில் சுபர்களுடைய சேர்க்கை பார்வை பெற்று சுபகிரகங்களுடைய நட்சத்திர சாரங்களை வாங்கி லக்ன சுபராக இருக்கும் பட்சத்தில் இந்த செவ்வாய் திசையானது எட்ட முடியாத உயரங்களை எட்ட செய்யும். இந்த தனுசு ராசி அன்பர்களே உங்களை அப்படிங்கிறதுல சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். 7 வருஷம் செவ்வாய் திசை என்ன செய்யும்னா, ராஜ பதவிகளில் உட்கார வைக்கும். பியூரோக்ராட், டிப்ளமேட் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பதவிகளில் உட்கார வைக்கும். சீஃப் செக்ரட்டரியோ இல்லை ஒரு 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 டிபார்ட்மெண்ட்டுக்கு டைரக்டராகவோ இல்லை ஒரு 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 பெரிய டிபார்ட்மெண்ட்டுக்கு சூப்பரிண்டென்டாவோ பெரிய பதவிகளில் உட்கார வைக்கும். அதிகாரம் செய்யக்கூடிய, அதிகார துவனியை செலுத்தக்கூடிய ஒரு பதவிகளில் உங்களை உட்கார வைக்கும். பொதுவாக இராணுவம் மற்றும் போலீஸ் துறையை நான் கண்டிப்பாக இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். இந்த போலீஸில் வேலை பார்க்குறவங்க, மிலிட்ரியில் வேலை பார்க்குறவங்க, இந்த செவ்வாய் திசை தனுசு ராசி அன்பர்களாக இருந்து செவ்வாய் திசை வருதுன்னா இதுதான் உங்களுக்கு டைம். அடுத்து வரும் காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோவேல். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.